உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏற்கனவே கேட்ட வரதட்சணை பணம் எதுவுமே வேண்டான்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாங்க. இப்ப அவங்களே வந்து சிம்பிளா பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது சரின்னு சொல்றது தானே புத்திசாலித்தனம். மாமா அதைத்தானே செஞ்சாங்க. நீ என்ன செய்வன்னு எங்களுக்கு தெரியாது, பெருசா பேச வந்துட்டா. இங்க பாருங்க, ஒருவேளை 25 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தா அந்த பணத்துக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அதுதான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நாம எல்லாரும் தப்பிச்சிட்டோம். கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? எல்லாம் நமக்கு சாதகமா நடக்கும் போது அதை நாம பயன்படுத்திக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு இப்படி ரெண்டு பேரும் முரண்டு புடிச்சிட்டு இருக்கீங்க. எப்படியாவது அவளை தள்ளிவிட்டா போதுங்கிற மாதிரி இருக்கு நீ பேசுறது. உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு மாதவி. சும்மா உங்களுக்கு மட்டும்தான் அவன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நாங்க ஒன்னு அவளை தள்ளிவிட்டா போதும்லாம் நினைக்கல. மாமா ஒரு முடிவு எடுத்திருக்காரு, அவரோட ஒத்து போறதுதான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அத நீங்க வேற மாதிரி பார்த்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க தான் வேற மாதிரி பண்ணீங்க. ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா இதோட? நான் ஒருத்த இங்க நின்னுகிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இல்லையா? என்னமோ உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்ங்கறதா என்னோட முடிவு. அந்த முடிவை யாருக்காகவும் எதுக்காகவும் என்னால மாத்திக்க முடியாது. நீங்க யார் அட்வைஸ் பண்ணாலும் கேக்குற நிலைமையில நான் இல்ல. முடிஞ்சா இந்த கல்யாணத்துக்கு உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுங்க. இல்லையா இத பாருங்க, ஒதுங்கி நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, இத பத்தி யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். புரிஞ்சுக்குங்க. என்னைக்கு நீ மனுஷனா இருந்திருக்க? அம்மா, என் வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் அனுபவிக்காத வேதனைய இப்ப நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன்மா. இந்த பக்கம் தாத்தா, அந்த பக்கம் நலன், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு என்னால எந்த முடிவுமே எடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன்மா. நான் தாத்தாவோட வார்த்தைய காப்பாத்துவேனா, இல்ல நலனை மேல வச்சிருக்கிற அன்புக்கு கட்டுப்படுவேனா? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஆனா ஒண்ணுமா, நேத்து மட்டும் நலன் இல்லனா நான் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.